ஹாய் குட்டீஸ், இப்போ நாம 4th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் போயம் த ஆண்டோட நோட்ஸ் ஆஃப் லெசன் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 4 இங்கிலீஷ் போயம் த ஆண்டோட நோட்ஸ் ஆஃப் லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க சினானிம்ஸ் பார்க்கலாம். கிராஸ் அனாய், கிராஸ் அனாய். அசிஸ்டட் ஹெல்ப்ட், அசிஸ்டட் ஹெல்ப். குட் நேச்சர் ஃப்ரெண்ட்லி, good natured friendly. ease comfortable, ease easy idella onna da. ease comfortable, ease comfortable. big request, big request. adutha nama rhyming words ah paaka porom. bit it, bit it. here appear. please ease, please ease. road load, road load. thought art, thought art. அடுத்து பார்க்கலாமா? read the following extracts and answer the questions given below. you must shift for yourself if you please. who said this and to whom? இந்த வேர்டை யாரு யாரு கிட்ட சொன்னதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர், நெய்பர் ஆண்ட் செட் திஸ் வேர்ட்ஸ் டு த லிட்டில் பிளாக் ஆண்ட். ஆன்சர், நெய்பர் ஆண்ட் செட் திஸ் வேர்ட்ஸ் டு த லிட்டில் பிளாக் ஆண்ட். ஹூ இஸ் த போயட்டஸ் ஆஃப் திஸ் போயம்? ஹூ இஸ் த ஆத்தர்ன்னு கேக்குறாங்க. யார் இந்த போயம் எழுதுனதுன்னு கேக்குறாங்க. போயட்டஸ்னா ரைட்டர்னு அர்த்தம். ஜேன் டெய்லர், யாரு? ஜேன் டெய்லர் இஸ் த போயட்டஸ் ஆஃப் திஸ் போயம். ஜேன் டெய்லர் இஸ் த போயட்டஸ் ஆஃப் திஸ் போயம். எக்ஸ்பிளைன் த பிரேஸ் ஷிஃப்ட் ஃபார் யோர் செல்ஃப். எக்ஸ்பிளைன் த பிரேஸ் ஷிஃப்ட் ஃபார் யோர் செல்ஃப், அதாவது ஷிஃப்ட் ஃபார் யோர் செல்ஃபை எக்ஸ்பிளைன் பண்ற சொல்லியிருக்காங்க. ஆன்சர், டூ இட் யோர் செல்ஃப். ஷிஃப்ட் ஃபார் யோர் செல்ஃப்னா டூ இட் யோர் செல்ஃப், நீயே இந்த வேலையை பண்ணுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாம். வை டிட் த லிட்டில் ஆண்ட் நாட் ஏபிள் டு லிஃப்ட் ஹெவி கிரெயின்? வை டிட் த லிட்டில் ஆண்ட் நாட் ஏபிள் டு லிஃப்ட் ஹெவி கிரெயின்? அதாவது ஏன் அந்த குட்டி இரும்பால அந்த பெரிய தானியத்தை தூக்க முடியலன்னு கேட்குறாங்க. ஆன்சர், த லிட்டில் ஆண்ட் நாட் ஏபிள் டு லிஃப்ட் ஹெவி கிரெயின்ஸ் பிகாஸ் இட் வாஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். ஏன்னா அது ரொம்ப வெயிட்டா இருந்து தான் தூக்கிறதுக்காக, அதனாலதான் தூக்க முடியலன்னு சொல்றாங்க. The little ant not able to lift heavy grain because it was too heavy to lift. Second பாருங்க, did the second ant do the right thing by refusing to help the first ant? Why? Answer, no, the second ant did not do the right thing. Because it was selfish and not good in nature. அதாவது செகண்ட், இந்த ரெண்டாவது கேள்வி என்னன்னா, செகண்ட் ஆண்டாவது ஹெல்ப் பண்ணுச்சா, நல்லது பண்ணுச்சா அந்த குட்டி இரும்புக்குன்னு கேக்குறாங்க. இல்ல, நோ, த செகண்ட் ஆண்ட் டிட் நாட் டூ த ரைட் திங். த செகண்ட் ஆண்டும் அந்த குட்டி எறும்புக்கு நல்லது பண்ணல. ஏன்னா அந்த செகண்ட் ஆண்டும், ஹெல்ப் கேட்ட செகண்ட் ஆண்டும் ரொம்ப செல்ஃபிஷ், அதனால அந்த குட்டி எறும்புக்கு அந்த ஆண்டும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றாங்க. நோ, த செகண்ட் ஆண்ட் டிட் நாட் டூ த ரைட் திங் பிகாஸ் இட் வாஸ் செல்ஃபிஷ் அண்ட் நாட் குட் இன் நேச்சர். அடுத்து பாருங்க, ஹவு கேன் வி ப்ராஃபிட் ஃப்ரம் பீயிங் கைண்ட் டு ஈச் அதர்? How can we profit by being, sorry, how can we profit from being kind to each other? அதாவது நம்ம ஒருத்தவங்க கிட்ட நல்ல இரக்க குணமா பண்பா இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னு கேக்குறாங்க. ப்ராஃபிட்னா அதனால என்ன பலன்னு கேக்குறாங்க. We can make the world a better place to live by helping each other. We can make the world a better place to live by helping each other. அதாவது நம்ம இன்னும் நம்ம உலகத்தை சிறந்த இடமா மாத்த முடியும். எல்லாரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு எது மூலியமானா, நம்ம அடுத்தவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுனால. ஓகேவா? வாட் இஸ் த ஸ்பீக்கர்ஸ் அட்வைஸ் டு த சில்ட்ரன்?
வாட் இஸ் த ஸ்பீக்கர்ஸ் அட்வைஸ் டு த சில்ட்ரன் ஆன்சர் த ஸ்பீக்கர்ஸ் அட்வைஸ் டு த சில்ட்ரன் இஸ் டு பி எ குட் இன் நேச்சர் இன் அவர் என்டையர் எண்டோவர் லைக் லிட்டில் இன்செக்ட் அதாவது என்ன சொல்றாருன்னா ஸ்பீக்கர் வந்து குழந்தைங்களுக்கு என்ன அட்வைஸை இந்த லெசன் மூலயமா இந்த போயம் மூலயமா கொடுக்கறாருன்னு கேட்கிறாங்க அதுக்கு ஆன்சர் என்னன்னா த ஸ்பீக்கர்ஸ் அட்வைஸ் டு த சில்ட்ரன் இஸ் டு பி எ குட் இன் நேச்சர் இன் அவர் என்டையர் எண்டோவர் லைக் லிட்டில் இன்செக்ட் அதாவது கடைசியா அந்த குட்டி எறும்புக்கு ஒரு இன்செக்ட் ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா அது மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப ஹம்பிளாவும் பொயட்டாவும் ஹெல்ப்னு கேட்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற டெண்டன்சியோட ஸ்வீட்டா இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேவா இத வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாவே மாத்திக்கணும் இஸ் டு பி குட் இன் நேச்சர் நேச்சராகவே நம்ம நல்ல திங் த குட் மேனரோட இருக்கணும் இன் அவர் என்டையர் எண்டோவர் லைக் லிட்டில் இன்செக்ட் நம்ம லைஃப் லாங் யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது மூலியமா இந்த வேர்ல்டே அதாவது இந்த எர்த்தே ஒரு பெட்டர் பிளேஸா மாறும் அது மட்டும் இல்ல நம்மளும் லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கலாம் மனசுல எந்த ஒரு பாரமும் இல்லாம செல்ஃபிஷ்னஸ் இருந்தா மனசு ரொம்ப டைட்டா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி குட் நேச்சரோட குட் மேனரோட இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கலாம் அததான் வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸா சொல்றாரு ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க கிளாஸ் டெஸ்டா இருக்கட்டும் டாபிக் டெஸ்டா இருக்கட்டும் உங்க பீரியாடிக் அசஸ்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது லெசனுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட உங்களை வந்து பாக்குறேன் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் லைக் வந்து எனக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கான எஜுகேஷ்னல் வீடியோ நோட்ஸ் ஆஃப் லெசன் லெசன் எக்ஸ்பிளனேஷன் ரீடிங்னு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு ஓகே குட்டீஸ் பை